வீட்டுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, நாட்டுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. செமையா இருக்கு. இப்படிதான் இருக்குமா? இல்ல இல்ல, இப்படிதான் இருக்குமான்ற மாதிரி சோல்ஜர்ஸ்ல இப்படிதான் அங்க இருப்பாங்களான்ற மாதிரி கொஞ்சம் இதுவா இருந்தது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சாய் பல்லவி தி பெஸ்ட், அவங்களோட பெஸ்ட் அவுட்கமா வந்திருக்கு இந்த மூவி. சூப்பர் மூவி, எல்லாரும் இந்த மூவியை பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இவ்வளோ ஆக்ஷன் மூவியில் எடுப்பாருன்னு நினைக்கல. சூப்பராக நடிச்சிருந்தார். சாய் பல்லவி நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹால் ஃபெல்டிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. படத்துக்கு தேவையான மியூசிக் கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அது அது ரியலில் கூட எப்படி இருப்பாங்களான்னு தெரியல. படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ரியலை விட இன்னும் சூப்பராகவே இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்ஷனில் ஆக்ஷன் நல்லா தான் இருந்தது சார். ஆனால் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இப்படிதான் இருக்குமா? இல்ல இல்ல, இப்படிதான் இருக்குமான்ற மாதிரி சோல்ஜர்ஸ்ல இப்படிதான் அங்க இருப்பாங்களான்ற மாதிரி கொஞ்சம் இதுவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? படம் பார்க்க எப்படி இருந்துச்சு? வாய் திறந்து சொல்லு. நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பாத்தீங்களா எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. என்ன எதிர்பார்த்து போனீங்க படத்துக்கு? ஆனால் அவர் கடைசி ரியல் லைஃப்னு ஃபஸ்ட்டு எனக்கு ரியல் ஸ்டோரின்னு தெரியாது, கடைசியில் தான் தெரியும். இறந்து போவாங்கன்னு தெரியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலாக எப்பவுமே கொஞ்சம் எண்டு வந்து ஹாப்பியாக முடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிருந்தேன். பட் எண்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டாக சூப்பராக இருக்கு. அந்த மிலிட்ரி மேன் லைஃப் நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி? அதாவது இதுக்காகவே உயிரியை விட்டுருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு. ஒரு ரியல் லைஃப் ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களா, அது எப்படி இருந்தது? கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி சொல்ல தெரியல, எனக்கு சூப்பராக இருக்கு. சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. வீட்டுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, நாட்டுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. செமையாக இருக்கு. கொஞ்சம் காமெடி கொஞ்சம் தான், பரவாயில்ல, நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் மூவி, ரியல் ஸ்டோரி மூவிலாம் நிறைய வரணும். எல்லாருக்கும் வந்து இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னா பயமாக இருக்கும். இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தாக்க இளைஞர்கள்லாம் இராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சாய் பல்லவி தி பெஸ்ட், அவங்களோட பெஸ்ட் அவுட்கமாக வந்திருக்கு இந்த மூவி. சூப்பர் மூவி, எல்லாரும் இந்த மூவியை பாருங்கள். ரொம்ப 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 அவரோட ரியல் அந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அந்த ஒரு பாட்டு போதும். மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு எங்களோட ட்ரிபியூட்ஸ் அண்ட் சல்யூட். தேங்க்யூ. மியூசிக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் ரொம்ப அந்த ஆர்மி பிஜிஎம்லாம் ரொம்ப டஃப்பு. அது ரொம்ப நல்லா ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ரியலி அந்த லேடி வந்து அந்த கட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கணவர் இறந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி வந்து மிலிட்ரி உமனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவங்க அவங்களுக்கும் ஒரு சல்யூட். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம், நிச்சயமா ஃபேமிலியா பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப 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 ரியலி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எஸ்கே உடைய ரொம்ப ஃபேன். பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ரியலி எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ஒரு மிலிட்ரியை பற்றியான ஸ்டோரிங்கிட்ட ஒதுக்கி வைக்காம எல்லாரும் பார்க்கணும். இளைஞர்கள்லாம் இதை பார்த்துட்டு கொஞ்சம் மிலிட்ரிக்கு வரணும். எல்லாம் ஒரு சரி அந்த மாதிரி பார்க்காதீங்க சார். இது வந்து நம்மளுடைய நான் வந்து படத்து உள்ளே போயிட்டேன், அந்தளவு அருமையாக இருந்ததுனால ரியலி என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐ ஃபீல் இட், ஐ ஃபீல் இட். ரியலி ராயல் சல்யூட் டு த மேஜர் மூன் சார். தேங்க்யூ. மியூசிக் வைஸ் எப்படி சார்? கலகிட்டார் ஜிவி, அவர் வந்து ஜீனியஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். இல்லை ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. இல்லை அந்த அளவுக்கு பிளட்லாம் இல்லை சார். ஒரு சண்டை போட்டால் வர பிளட் தான் தவிர ரொம்பலாம் பிளட்லாம் இல்லை. நல்லா இருக்கு சார். இந்தியன் ஆர்மி ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க. அதான் சார், சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு சார். முகுந்தன் சார் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இல்லை இல்லை, இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்த்த போய் தான் அவர் பார்க்கணும் எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது தான். அது நல்லா இருக்குது சார்.
அவங்க எப்போ அப்போ பிரேமம் வந்தே பார்த்துட்ருக்கோம், நல்லா இருக்காங்க. ஆ சூப்பராக இருக்கு சார். ஆ என்ன என்ன ஒரு ஏதாவது சும்மா எப்பயோ ஒரு கானா பாட்டு இல்லை இந்த மாதிரி வச்சு நல்லா இருந்திருக்கும், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு வச்சுருந்தா நல்லா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு அடே சீட்டு எஜ்ஜு கார்னரில் இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா ஒரு எமோஷ்னல் இது ஃபீல் பண்ண. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். படம் பார்த்தி அப்படியே இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இல்லை ஒரு ஆக்சுவலி படம் ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 minutes எல்லாருமே அழுதுட்டாங்க ஆல்மோஸ்ட் தியேட்டரில் எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் தான் வந்து தெரியுது, மேஜர் முகுந்த் மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம நாட்டுக்காக அப்படின்றது இப்போ தான் தெரியுது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் ராக்கெட்ரின்ற படத்தில் வந்து ஒரு நம்பி நாராயண் ஒருத்தர் இருந்தார் அப்படி என்னாருக்கும் அப்துல் கலாம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா மோஸ்ட் அண்டர் ரேட்டடாக இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போ தான் எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய வரணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம் ப்ரோ. கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் சாரோட கெரியர்லேயே இதுதான் ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக புரியல ப்ரோ. எப்படின்னா வந்து அவர் இன்னும் இருக்கார் இன்னும் இருக்காருன்ற நம்ப வச்சு ஒரு மாதிரி படத்துக்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம் ப்ரோ எல்லாருமே ஆல்மோஸ்ட். அவர் வந்து அந்த இறக்க போகிறாருன்றது தெரியும், பட் அந்த இறக்குற தருணம்ன்றது வந்து உண்மையாகவே இந்த படத்தில் காட்டியிருக்கிறது சீரியஸாக ரொம்ப எமோஷனலாக ஆகிடுச்சு ப்ரோ. சாய் பல்லவி தூக்கி சாப்பிட்டாங்க ப்ரோ சத்தியமாக. அவங்கள தாண்டி வேறு எந்த ஹீரோயின் இந்த படத்தில் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அழுகையாலேயே எல்லா எமோஷனும் ஒரே அவங்க அழுகையிலேயே காட்டிட்டாங்க படத்தில். ப்ளஸ் வந்து அவர் கூட விக்ரம்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அவரும் வேற லெவல் நடிப்பார். அவரும் வந்து இவர் கூட இவ்வளோ பண்ணியிருக்காருன்றது இந்த படத்தில் நல்லா தெரிஞ்சது ப்ரோ. சாய் பல்லவி கிளைமேக்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ப்ரோ, அது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர் ப்ரோ. அவங்க அழுவாங்க, ஆனால் அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க கீப்பப் பண்ண ப்ராமிஸை அப்படியே வந்து கீப்பப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அழவே மாட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக இருக்காங்க. அவங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் ப்ரோ. தேங்க்ஸ். கண்டிப்பாக ப்ரோ. எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கெட்ட புத்தி இருக்கிறவன், கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுறவங்களாம் கூட எல்லாருமே எல்லா ஜனங்களும் இந்த படத்தை பார்த்தா வந்து ரசிப்பாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஒரு படம் ப்ரோ, பக்கா 100% பார்க்கலாம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, சீரியஸாக அவர் கெரியர்லேயே இதுதான் ப்ரோ பெஸ்ட் மூவி. ஓகே தேங்க்ஸ். ஏ நல்ல படம்ண்ணா, ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் நல்லாவே இருந்தது. நல்ல முகுந்தோட அந்த நாட்டுக்காக பண்ண தியாகம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க படத்தில். ரொம்ப எமோஷ்னலாக கிளைமேக்ஸு. 5 out of 5 கொடுக்கலாம்ண்ணா படத்துக்கு. கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில். இந்த அதுதான் சொல்கிறேன், இந்த படமாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஃபீல் வருது, இவ்வளோ பெரிய ஒரு தியாகம் கண்ட்ரிக்காக பண்ணும்போது பெரிய விஷயம் தான் அது. நல்லாவே இருந்தது. புரியல, சாய் பல்லவியோட கேரக்டர் சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. அவங்களோட ஒய்ஃபாக எப்படி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த லாஸ்ட் மினிட்ல அப்படின்றத அழாமல் காமிச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக அது அதுதான் சொல்கிறேன், அது பெரிய விஷயம் தான். அவங்களுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனோட அந்த லவ் போர்ஷன்ஸ் சரி, அந்த அவரோட அந்த நையாண்டி நக்கல் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு ஹீரோவாக அந்த முகுந்தோட கேரக்டருக்கு என்ன ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருந்தார். கண்டிப்பாக இருந்தது அது இவருக்கான படம். சிவகார்த்திகேயன் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லாவே ஆப்டாகவே இருந்தது. ஓவரலாக மூவி எப்படி நல்லா சூப்பராக இருந்துச்சு. வாட்ச் ஃபார் வாட்ச். கண்டிப்பாக. தேங்க்யூ.